உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா வளாக்ஸ் எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று நலமாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன் எல்லோரும் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நான் வந்து ரெகுலராக வளாகு போத முடியலை என்ன நான் வந்து கிச்சனில் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு சின்ன ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு தான் அது வந்து நாங்கள் வீட்டிலேயே நானும் ஹஸ்பண்டுமே பண்ணுறதுனால வந்துச்சு அது ஈஸியாக முடியலை அப்படியே எழுத்துகிட்டே இருக்குது அப்படி அதனால தான் ரெண்டு மூணு நாளாக வந்து வ்ளாக் ஒழுங்காக போத முடியலை இனி வந்து மண்டேலேருந்து இந்த ரெகுலராக வ்ளாக் வர மாதிரி தான் இருக்கும் அது கிச்சன் இன்னொன்று வந்து கிச்சனில் அந்த கிச்சனில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறனால வந்து எல்லா திங்ஸையும் சைட்டில் ஒரு வாசலில் தான் அதில் ஒரு ஒரு சின்ன டீஃபாக போட்டு அந்த அதப்பையும் அதில் எடுத்து வச்சு அதில் தான் சமையல் போயிட்டுருக்கு பொதுவாக நமக்கெல்லாம் வந்து கிச்சனில் ஒரு சின்ன மசாலா தப்பாயை வந்து பொதுவாக வைக்கிற இடத்துலேருந்து மாற்றி வச்சாலே எல்லாம் கொலர் ஆயிரும் இங்கே வந்து எல்லாமே மாறி இருக்கு அதுப்பா இருந்தாலும் சரி மசாலா டப்பாக்கள் எங்கேயோ அங்கே இங்கேயே வந்து இட உள்ள இடத்துல அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியலை அடுத்த இன்னைக்கு வந்து காலையில் சாப்பாட்டுக்கு வந்து ராகி தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கே மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கூட வந்து ஒரு புதினா சட்னி அப்புறமா வந்து வழக்கம் போல் சாம்பார் ச தோசைத்துலேய்தான் சாம்பார் மஸ்ட்டு சாம்பாரும் அப்புறமா ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போட்டுட்டேன் சின்ன வயசில் முன்னாடியெல்லாம் இந்த ராகினாலே பிடிக்காது குழந்தைங்களே ராகி கொடுத்துட்டு இருந்தாப்போ கூட வந்து மிச்சமாக இருந்தாலும் நம்ம எல்லாம் சாப்பிட்றதே இல்லை நான் சாப்பிட்றதே இல்லை அப்புறமா அந்த பேக் பெயின் லெக் பெயின் எல்லாம் வந்து டாக்டர்கிட்ட சொல்லும் போது தான் சொல்லுவாங்க கால்சியம் வச்சு புத்துடுங்க ராகி சாப்பிடுங்க ராகி சாப்பிடுங்கன்னு அப்போ ஆரம்பித்ததுதான் இந்த ராகி தோசை ராகி இட்லி அப்புறமா ராகி புட்டு இல்லை ராகி மாவில் அந்த இது முறுக்கு பண்ணுறது தான் இந்த ராகியை வந்து சாப்பாட்டில் எதுக்க ஆரம்பித்தேன் அப்புறமா இந்த கிச்சன் ஒர்க்குன்னு சொன்னேன் இது வந்து இந்த இது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து நைன்டீன் எல்லாம் வச்சது அப்புறமா அந்த கவுண்டர் டாப் இந்த ஷெல்ஃப் எல்லாம் வந்து திரும்ப வந்து ரீமேக் பண்ணது அந்த வால் எல்லாமே ரொம்ப நாசாக இருந்துச்சு அப்போ ஹஸ்பண்ட்டை ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டா அப்போ வந்து அந்த ச அந்த பக்கமாக வந்து இந்த எனக்கு இருக்க பக்கம் வந்து ரொம்ப நாசம் இருக்குது ஒரு புட்டி போட்டுட்டு பண்ணலாம் பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்காக தான் இல்லாமல் வந்து ஒரு நாளில் முடிஞ்சிரும் பெயிண்டிங்னா மார்னிங் ஒரு கோட் சாயங்காலம் ஒரு கோட் கொடுக்கலாம் இந்த சைட் இந்த அதுப்பு இருக்கிற பக்கம் எல்லாமே லைட்டாக வந்து புட்டி போட்டு கொடுத்தாங்க போத்துட்டு நாங்கள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்டிங் வேலையெல்லாம் டைம் கிடைக்கும்போது அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனாலே அந்த அந்த ஒர்க்கு அது அதே மாதிரி தான் அங்கே அல்ல சொன்ன மாதிரி சாப்பாடு ஒன்றுமே வீடியோ எடுக்கிற லெவலில் அந்த இப்போ வச்சுருக்கிற அறுப்பு செட்டப் எல்லாம் இல்லை அடுத்த இந்த பெயிண்டிங் எல்லாம் முதிச்சிட்டு ஒரு வழியாக எப்படியோ சாப்பாடெல்லாம் எப்படியோ வச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி தான் சொல்ல ஏன்னா வந்து பழைய மாதிரி வசதி இல்லை எல்லாம் இன்றைக்கி வந்து மீன் கொண்டு வரல அதனால வந்து இந்த மாதிரி சோறம் வச்சு ஒரு வாழைக்காய் கூட்டு அப்புறமா வந்து இது வந்து ஒன்று வந்து சௌச்சவ கூட்டு அது வெள்ளரிக்காய் கூட்ட கிடையாது சவு கூத்த வெள்ளரிக்காய் மாதிரி வச்சேன் அப்புறமா வந்து ஒரு முத்தா புரியலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சாப்பாடை முடித்தாச்சு அப்புறமா சாப்பா சாப்பிட்டுட்டு வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் இருந்துச்சு அங்கே ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு அப்படியே வார வழியில் தான் அந்த வயலுக்கு போவோம் கொஞ்சம் நாளாகவே இந்த இளநீ ஒன்று ரொம்ப பருவமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை ஒன்றும் பறித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து பறிக்கலான்னு சொல்லிட்டு பறித்தேன் பறித்து பார்த்தாச்சுன்னா அது வந்து அந்த அளவு விளைச்சல் வரல இன்னும் ரெண்டு மூணு வாரம் இருக்கும் நிற்கும் போல அதனால் வந்து ஒன்றே ஒன்று முதல்ல வந்து பறித்து வெட்டி பார்த்தேன் அது வந்து நல்லா விளைச்சல் இல்லை அதனால் அப்படியே அங்கே போய் அதையும் பார்த்துட்டு அடுத்து இந்த இன்னொன்று வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்தீங்க சின்ன சின்ன தென்னை மரம் எல்லாம் வச்சுருக்கோம் தென்னங்கன்று எல்லாம் வச்சுருக்கோம் அதை வந்து ரெகுலராக பார்த்துட்டே இருக்கணும் என்னென்னா வந்து இந்த வண்டு இருக்குது இந்த கரிச்சான்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த தென்னை எல்லாம் ரொம்ப தாக்கம் அது வந்து அந்த தென்னை மரத்தில் இருக்கிற குருந்தை சாப்பிட்றதுக்காக வரும் வந்து அது வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு ஏறி அது அது டார்கெட் என்னன்னா அந்த குருந்தை சாப்பிடணும் அப்போ வந்து அந்த குருந்து வந்து நாசம் ஆகாச்சுன்னா அந்த தென்னை மரம் வந்து சிலதெல்லாம் வந்து அதை கரைச்ச சாப்பிட்டுட்டு போனாலும் அப்படியே முளைச்சி வந்துடும் இது வந்து நம்ம வந்து க கவனிக்காமல் விட்டோம்னா அது உள்ளாடி உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படி அப்போ வந்து இங்கே வரும்போதெல்லாம் இதில் இல்லை இந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா இந்த மாதிரி அந்த சவரி மாதிரி கொஞ்சம் வந்து கரைச்சு துப்பி கீழே போட்டுருக்கும் அது வெளியே இருக்கும் அது என்னராகிற போர்ஷனில் நல்லா நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் மற்றைய பக்கத்தில் எல்லாம் பார்த்தாச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளாடி யார் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ வந்து இதில் எந்த மாதிரி ஒரு ஓத்தை இருந்துச்சு அதை பார்த்துட்டு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கடிக்க எல்லாம் செய்யாது சும்மா கை வச்சு பார்த்தாலே தெரியும் அதில் இருக்குது அப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி ஏதாவது போட்டு அப்படியே குத்தி எடுக்க வேண்டியதுதான் இதுதான் அந்த வந்து வந்து இதுதான் இந்த தென்மரத்தையே தீக்குறது தான் எவ்வளவோ இல்லை இந்த இந்த என்ன ராகாமல் இருக்கிறதுக்கு வலை மாதிரி எல்லாம் வச்சு பார்த்தோம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா முடியலை அதனால வந்து இது வந்து ரெகுலராக பார்த்து தான் எடுத்து எது எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து இந்த இலை ஏதாவது அப்படி சொல்லி வச்சாச்சுன்னா அது திரும்ப வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படியே அதையும் முடிச்சிட்டு வந்து இன்றைக்கி வந்து ஷாப்பிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து இன்றைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸோ நாளைக்கு வந்து அந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக படிக்கிற ஸ்கூலில் கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ராதை கேட்டப்பில் போக சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த பட்டு பாவாடை ஒன்று இருந்தது தான் ஸோ வந்து அந்த ட்ரெஸ் இருக்கல இந்த காஸ்டியூம்ஸ் மட்டும் கடையில் போய் வாங்கிட்டோம் இந்த மாதிரி காசி மாலை மாலை அப்புறமா இந்த மாதிரி ஒத்தியான எல்லாமே சிம்பிளாக தான் வாங்கினேன் இந்த நிறைய எல்லாமே இருக்கிறதுலே நம்ம ஒரே ஒரு நாள் தான் போத போகிறோம் ஸோ ரைட்டு கம்மியான வளையல் ஒத்தியான கொஞ்சம் பொத்து அப்புறமா ஒரு நெத்தி சுற்றி அந்த மாதிரி ஒரு காசி மாலை அப்புறமா வந்து கையில் வைக்கிறதுக்கு என் குழந்தைய பொதுவாக வந்து இந்த ஒரு சிம்பிள் காட்டன் ஃப்ராக்கு தான் பிடிக்கும் அவர்கிட்ட கேட்டு விருப்பம்னு சொன்னதால தான் வாங்கினேன் நீ நாளைக்கு ட்ரெஸ் பண்ணும்போது தான் தெரியும் கூடவே ஒரு ஷால் வாங்கியிருந்தேன் இது வந்து டெக்ஸ்டைல்ஸில் தான் வாங்கினேன் துணி கடையில் வாங்கினேன் இந்த ஷால் வந்து தலையில் ஒன்றும் போதுவாங்கல்ல நான் இந்த மாதிரி கேட்டப்பெல்லாம் ஒருக்கி வந்து பழக்கமே கிடையாது கூட வந்து ஒரு குடம் கூட வாங்கியிருந்தேன் ராதை வந்து குதம் எல்லாம் அதையும் முதிச்சுட்டு வந்து எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி அதே அதுப்பில் அதே சுச்சுவேஷன் தான் அந்த மாதிரி தான் இருக்குது அதுப்பு அதில் நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து சப்பாத்தியும் போல் சப்பாத்தி தான் சப்பாத்தி கூட வந்து காலிஃப்ளவர் இருந்து ஸோ அந்த ஒரு காலிஃப்ளவர் குழம்பு பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் என்னை வந்து ரொம்ப எல்லாம் எடுக்க முடியலை இது ஒரு சின்ன வ்ளாக் தான் கம்மிங் மண்டேலேருந்தெல்லாம் ரெகுலராக வ்ளாக் மா வேறு மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே கனெக்டர்